அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்போது உடனடியாக ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களுடைய மொபைல் நம்பரை வந்து சரிபார்த்து அப்டேட் செய்யணும், எம்எஸ் தளத்தில் அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய எம்எஸ் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் நேமில் உங்களுடைய ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்த தேவையில்லை. ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். இதில் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டாஃப் லிஸ்ட்னு இருக்கும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டாஃப் லிஸ்ட் அனைத்தும் காட்டும். இப்போ நீங்கள் மேலே இருக்க அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் வந்து உங்களுக்கு லேப்டாப் மோடில் விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அனைத்து உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் பெயரும் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஆசிரியருடைய ப்ரொஃபைல்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் அவங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் போய் ஃபோன் நம்பர் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் ராம்குமார் அப்படிங்கிறப்ப நேமுக்கு நேராக இருக்கு, அந்த நேமை எடிட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னால் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல பென்சில் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்போ அவங்களுடைய அந்த ஆசிரியருடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உடைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் நேம்லேருந்து அனைத்துமே இருக்கும். ஆதார் நம்பர், மேல் ஃபீமேல் அந்த டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜாயினிங் டீட்டெயில்ஸ், அடுத்ததாக கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மொபைல் நம்பர், அதை கிளிக் பண்ணி தவறாக இருந்துச்சுன்னா பேக் டெலீட் பண்ணிவிட்டு புதிய நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இப்போ தவறாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க. புதிய நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ இப்படி கீழே வந்தீங்கன்னா கடைசியாக அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அப்டேட்டுன்றத கண்டிப்பாக கொடுத்தா தான் அப்டேட் ஆகும். அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிரும், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் அப்டேட் ஆகிருச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் அதே பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி அதே கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஆசிரியருடைய மொபைல் நம்பரையும் வந்து உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக அப்டேட் செய்து கொள்ளவும். தேங்க்யூ.